ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். புன்னகைப்பு குட்டும் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம சுவையும் மனமும் நிறைஞ்ச கணவாய் குழம்பு எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இதில் நான் 2-in-1 ஸ்பெஷல் அப்படின்னு எதுக்கு போட்டிருக்கேன்னா, இந்த கணவாய் குழம்பை வந்து நம்ம வந்து டிஃபனுக்கு கூடயும் சேர்த்து சாப்பிடலாம், சாப்பாட்டு கூடயும் சேர்த்து சாப்பிடலாம், எதுக்கு கூட சேர்த்து சாப்பிட்டாலும் நல்ல ருசியாக இருக்கும். இப்போ நம்ம வந்து எப்படி கணவாய் குழம்பு செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். நான் இப்போது கடுகு கருவேப்பிலை போட்டு நல்லா தாயிச்சிட்டு, அப்புறமா வந்து ஒரு 7-8 பல் வந்து பூண்டு வந்து நான் போட்டிருக்கேன். இது வந்து நான் முழுசாகவே சேர்த்துருக்கேன். இது வந்து கொஞ்சம் வந்து பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நம்ம வந்து இதை வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்புறமா வந்து நான் ஒரு 2 பெரிய வெங்காயம் எடுத்து அதை வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம இதில் வந்து ஆட் பண்ணிடலாம். இப்போ வந்து இதை வந்து நல்லா கலரை கொடுத்துக்கலாம். இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சு இது வந்து பொன்னிறமாக வதங்குறது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணணும். இப்போ வந்து ஓரளவு பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இனி வந்து நான் வந்து 2 பெரிய தக்காளியும் ஒரு 3-4 பச்சை மிளகாய் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம இந்த வதங்கின வெங்காயத்தில் ஆட் பண்ணி இதையும் சேர்த்து வதக்கி எடுத்துடலாம். இந்த தக்காளி பழமும் நல்லா மசிஞ்சி நல்லா வந்து வெந்து வரணும். அப்போ தான் வந்து குழம்பு வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஸோ வந்து இதையும் ஒரு மூடி போட்டு கொஞ்ச நேரம் இதை வந்து நல்லா வதங்க விட்டுறலாம். அடுத்ததாக நான் வந்து கணவாயை க்ளீன் பண்ணி இதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கு. இது வந்து நம்ம வந்து எந்த ஷேப்பில் நமக்கு கட் பண்ணணுமோ அந்த ஷேப்பில் நம்ம வந்து கட் பண்ணி வச்சிடலாம். இப்போது தக்காளி பழம் ஓரளவு நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு. இனி நம்ம வந்து இந்த கணவாவை இதில் வந்து நம்ம ஆட் பண்ணி அதையும் சேர்த்து நம்ம கலரை விட்டுக்கலாம். இந்த கணவாயை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. அப்புறமா நம்ம வந்து தேவையான அளவு சால்ட் வந்து இதில் வந்து ஆட் பண்ணணும். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இது வந்து மூடி போட்டு மூடி இதை வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா வந்து வேக விடணும். இப்போ பாருங்கள், கணவாய் வந்து நல்லா கொதிச்சு வெந்துட்டு இருக்குது. இது வந்து கொஞ்சமாக கிளறி கொடுத்துக்கலாம். இனி அடுத்ததை வந்து நான் வந்து தேங்காய் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். இந்த தேங்காயில் வந்து ஒரு தக்காளி பழம், கொஞ்சம் சீரகம், அப்புறமா கொஞ்சம் பூண்டு போட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது கணவாய் வந்து நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு. இதில் வந்து என்னென்னமா மசாலா வந்து ஆட் பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம வந்து கொஞ்சம் மஞ்சள் பொடி வந்து 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். தென் வந்து கரம் மசாலா வந்து இதில் நம்ம சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கரம் மசாலா வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம். அப்புறமா வந்து மிளகாய் பொடி, மிளகாய் பொடி வந்து நம்ம வந்து நான் வந்து 1 பெரிய ஸ்பூன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறமா மல்லிப்பொடி வந்து 1 பெரிய ஸ்பூனுக்கு 1.5 ஸ்பூன் வந்து மல்லிப்பொடி வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இந்த மசாலா எல்லாம் இந்த கணவாயில் வந்து பிடிக்கிறதுக்காக நம்ம வந்து 1-2 நிமிஷம் வந்து இதை வந்து மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இப்போ மசாலா எல்லாம் வந்து நம்ம வந்து கணவாயில் வந்து பிடிச்சி பார்க்கவே கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது. இப்போ நம்ம வந்து இதில் அரைச்சி வச்ச தேங்காயை வந்து நம்ம வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தேங்காவை இந்த கணவாய் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். தென் வந்து நம்ம வந்து தேவையான அளவு கொஞ்சம் வந்து வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் அரைச்சி வச்ச இந்த ஜாரிலேயே கொஞ்சம் தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி இதில் வந்து விட்டுருக்கேன். இப்போது நம்ம இந்த வந்து மூடி போட்டு 1-5 நிமிஷம் வேக விட்டுறலாம் நல்லா. இப்போ வந்து நல்லா வந்து கணவாய் வந்து வெந்து வந்துட்டுருக்கு. பார்க்கவே கலர்ஃபுல்லாக நல்ல ஒரு மணம் கொடுத்து டேஸ்டியாக சுவையாக வெந்துட்டுருக்கு. இப்போ இதில் வந்து நம்ம வந்து மல்லித்தலையை வந்து நான் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம இதில் வந்து ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி இதையும் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ வந்து நீங்கள் வந்து சால்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க. சால்ட் வந்து கம்மியாக இருந்தால் நீங்கள் வந்து தேவையான அளவு சால்ட் வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. நீங்களும் இது போல் வீட்டில் வந்து கணவாய் குழம்பு செய்து எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். மேலும் இது போலப்பட்ட வீடியோஸை பார்க்குறதுக்காக புன்னகைப்பு கட்டும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பபாய் ஃப்ரெண்ட்ஸ்.